என்ன சொல்லி கொடுத்தனா நான் 2% 3% கூட சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு பேசிக்கா ஒரு ட்ரைனர் எப்படி நிக்கணும் பேசணும் அதுதான் நம்ம பேசிருக்கோம். அதுக்கு எல்லாம் சேம் டே ஒரு வாரம் வச்சா நல்லா இருக்கும். ஏ அப்பா கண்டிப்பா வேணும். ரோஷல்ல மேடமும் கண்டிப்பா வேணும் சார். டி வேணும். நான் மைக் குடிச்சு நிறைய பேசணும். கடைசி வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணுமோ தெரிஞ்சிடும். யார் எவ்வளவு சீரியஸ், யார் எவ்வளவு சார்ட் போட்டு வந்திருக்காங்க. இது சிங்கமா இருக்குன்னு சொல்லி நம்ம ஐடியா கேட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் போற ட்ரைனிங்ல உங்க முன்னாடி 30 பேர், 40 பேர், 50 பேர், 100 பேர், 1000, 2000 பேர் இருக்கலாம். வரும்போது நான் தைரியமா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். கிரேட், அவசியம். வேண்டுதல் எல்லாரும் வராதிங்க. கதையில முன்னாடி போயிட்டீங்க. ஒருத்தருமே ஒண்ணுமே செய்யாத இடத்துல ஒரு செய்ய வைக்கிறது, யாருமே பண்ணாத விஷயத்த பண்றது, எங்க இந்த ஆக்சன் இல்லையோ அங்க வந்து செய்ய வைக்கிறது, இதுதான் ஒரு ட்ரைனரோட லீடர்ஸோட வேலை. ஐயா யாரும் சொல்ல முடியுமா என்ன நடந்துச்சு, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஏதாவது சின்ன மாற்றங்கள், சின்ன விஷயங்கள்? இதுக்கு மேல வந்து நான் ஒர்க்ல வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தேன். நம்ம ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் தான் இருக்கேன் நானு. நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாவது இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமா, அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ட்ரெயின் தான் எனக்கு கொடுத்தது எனக்கு. கிரேட் கிரேட், சூப்பர்மா. அது வந்து மேலோட்டம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நானு. இப்ப ஃபுல்லா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம குரூப்லயும் நல்லா இது பண்ணி இப்ப பிரசன்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். ட்ரெயினர் ப்ரோக்ராம் வந்து வெறும் நம்ம ட்ரெயினர் பண்ணதுக்கே இல்ல, நம்ம இந்த ட்ரெயினர் ப்ரோக்ராம் வந்து ஒரு கம்பெனி பிரசன்டேஷன் கொடுக்குமா அங்க இறங்கி அடிக்கும் போதும் நம்மளோட பிரசன்டேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். கம்பெனியோட பிரசன்டேஷன், கம்பெனி ப்ராடக்ட், கம்பெனியோட பெஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன, கம்பெனி யாரெல்லாம் என்னெல்லாம் சாதிச்சிருக்கா. ஒரு இடத்துல நம்ம செஞ்ச விஷயத்துல எல்லா இடத்துலயும் நம்ம அதே மாதிரி தான் செய்வோம். ஸோ நம்மளோட பிரசன்டேஷன் இந்த ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் வந்து எல்லா வகையிலுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. நிச்சயமா நிச்சயமா சார். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது வரைக்கும் பிரசன்டேஷன் கொடுத்ததே கிடையாது சார். பிரசன்டேஷன் கொடுக்காம நான் போன்ல பேசி சும்மா பேசி மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ட்ரெயின் த ட்ரெயின் ப்ரோக்ராம் முடிச்சிருப்போம் எப்படி நம்ம பிரசன்டேஷன் ஸ்லைட் ரெடி பண்ணணும், அந்த 20-30 ரேஷியோ சொல்லிருந்தீங்க அந்த மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணணும் சொல்லி ரெடி பண்ணி இப்பதான் சார் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கிரேட் கிரேட், சூப்பர்மா. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் மணி கண்டன் அட்டகாசம். நன்றி சார், நன்றி சார். பெரிய சந்தோஷம். என் மனசெல்லாம் இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு அந்த கிரேட் ட்ரைனர் நம்ம ரோஸ் எல்லாம் சொன்ன மாதிரி அந்த கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுன்றது மட்டும் மனசுல இருந்தது சார். எந்த பிரசன்டேஷன் கொடுத்தாலும் மீட்டிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் மனசுல இருந்தது. அது ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு சார். சூப்பர்மா, சூப்பர். அட்டகாசம், நன்றி நன்றி சார். சார், இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும் சார். நான் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். பட் இப்போ என்ன பண்றேன்னா, என்னோட ப்ராஸ்பெக்டுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரி மாறி இருக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமா ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக புரிய வைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கிறேன். ஸோ வே ஆஃப் அப்ரோச், அந்த கான்ஃபிடென்டா பேசுறது, இது எல்லாமே வந்து டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு சார். சூப்பர், சூப்பர்மா. Thank you, sir. அட்டகாசம், சூப்பர். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் ட்ரெயின் த ட்ரைனர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி எங்க பிரசன்டேஷன் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட எனக்கு என்ன தெரியுமோ, பிரதாகன் சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிடணும். எந்த அளவுக்கு நம்ம அவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணுமோ அது நம்ம ஸ்பீச்சால மட்டும்தான் பண்ண முடியும், அப்பதான் அவங்க க்ளோசிங் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருந்தேன் சார். ஆக்சுவலா நம்ம ட்ரெயின் த ட்ரைனர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா பீப்புள்ஸுக்கு என்ன தேவைமோ அதை மட்டும் டெலிவர் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட அதை ஃபோக்கஸ்ல கேட்பாங்க. தேவையில்லாதெல்லாம் டெலிவர் பண்ணா எரிச்சலா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இப்ப வந்து பிரசன்டேஷன்லாம் வந்து அதே மாதிரி நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கறத விட அவங்கள நிறைய பேச வைக்கிறதுக்கான டாக்டிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார் இப்ப. ஸோ அதனால இப்ப பிரசன்டேஷன் ஒரு 15-10 மினிட்ஸ் குள்ளவே முடிச்சிடறேன் நான். ஆக்சுவலா க்ளோசிங்கே முடிச்சிடறேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப வேலிடான, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நம்ம நெட்ஒர்க்கர் முக்காவாசி இந்த வேலைகள் பண்றது இல்ல. உக்காந்து வந்தானே மடையை திறந்து விட்டு மலை 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 மலைன்னு பொஞ்சு 40-50 நிமிஷம் இவங்க மட்டும் தான் பேசுவாங்க. கடைசி அவங்க என்ன ஓடிச்சா ஓடலன்னு தெரியல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்.
சாலிட் சேஞ்சஸ் கிரேட்மா. சொல்லுங்க மேனேஜரே. சார் நான் இப்ப கத்துக்கிட்ட இப்ப வரைக்கும் நான் பிரசன்டேஷன் கொடுத்தது கிடையாது. இன்னும் நான் பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு என்னை தயார்படுத்திக்கிட்டேன் சார். பண்ணாலும் நான் நச்சுன்னு பண்ணிட்டு நீட்டா முடிச்சுட்டு அவங்கள திங்கிங் பண்ற அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு மைண்டு கரெக்ட் பண்ணி இன்னும் அடுத்த நாளையில இருந்து எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது சார். சூப்பர் ஆசம். எஸ் சொல்லுங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, சொல்லுங்க நிதேஷ். இதுல எனக்கு என்ன பெரிய லேர்னிங் கிடைச்சதுன்னா, ஒரு டீமா எப்படி வேலை செய்யறதுன்னு ஒரு லேர்னிங் கிடைச்சது. ஏன்னா நம்ம எல்லாமே டீம் கூட தான் இருக்கோம். ஒரு டீமா எப்படி வேலை செய்யறது அப்படின்னு வந்து ஒரு 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 ஐடியா கிடைச்சிது. ஏன்னா வெவ்வேறு ஐடியா கிடைச்சிது, அவன் நம்ம ஒரு ஐடியா சொல்றோம், டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் கிடைச்சிது, ஒரு புது புது விஷயங்கள் வந்து ஒரு டீமோட எப்படி நம்ம இருக்கிறது, அவங்க கருத்து எப்படி இருக்கிறது, நம்ம என்ன சொல்றது, அந்த ஒரு லீடரோட எப்படி அரவச்சு போற ஐடியா கிடைச்சிது எனக்கு. எல்லாம் ஒரு ஒரு பெரிய குரூப்பா லீட் பண்ணும்போது சொல்லிக் கொடுக்கும் போது இந்த விஷயங்கள் வந்து இது ப்ராக்டிக்கலா நீங்க பாத்தீங்க. இப்ப வந்து எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, ரெண்டு நாளும் நான் உட்காந்து லெக்சர் கொடுத்துறதா கூட இவ்வளவு இவ்வளவு உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி லெக்சர் கொடுத்துருக்க முடியாது இல்லையா? நீங்களே உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்ட விஷயங்கள், எல்லாரும் கொடுத்த விஷயங்கள் வந்து நம்ம ஆயிரக்கணக்கான இல்லையா? ஸோ நீங்க எப்பவுமே ட்ரைனிங் கொடுக்கும்போது எங்கேயுமே நம்ம போய் கொடுக்க போறோம் அப்படின்னு இல்லாம நம்மளும் படிக்க போறோம், அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்க போறோம், எல்லாரும் கலந்து உரையாடி சில விஷயங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு போகும்போது நம்மளோட ஈகோ அடிபட்டு போகும். நம்ம ஈகோவால நிறைய க்ளோசிங் ஆகாம போறதும் க்ளோசிங் ஆகும். ஏன்னா நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம், தாபலத்துல கொடுக்குறோம். இட்ஸ் அ பிரசன்டேஷன், வெதர் யூ வாண்ட் டு டேக் இட் பாதங்க, அவங்க சொன்ன மாதிரி எடுக்கணும் எடுங்க எடுக்கான போங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஒரு ட்ரெய்னரே அந்த மாதிரி தான் நமக்கு பேசணும், சொல்லும் போது அந்த மாதிரி விஷயங்கள் பேசணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சில ட்ரெய்னர் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல திமிரில் உட்காந்து பேசுவாங்க, அந்த கண்ணுல பேச்சுல மூஞ்சில தெரியும், அப்பவுமே அவங்க ட்ரைனிங் அங்கே அடிபட்டு போயிடும், அவங்க மக்கள் வந்து பிளாக் ஆயிடுவாங்க, அவங்க சைன் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து அவர் ஒரு ஈகோ இல்லாத ஒரு ஆளும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணதுக்கும் ஒரு 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 சுயநிலை இல்லாத ஒரு வாதியா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் பேசுறாங்களோ அப்போதான் நம்ம ஆடியன்ஸோட மைண்டு ஓப்பனே ஆகும் இல்லையா? இது இது வந்து அவங்கள பார்க்கறது முன்னாடி நம்ம நம்மளால பார்த்துக்கிடணும், நம்ம எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ண நிற்கிறோம் அப்படின்னு. இந்த ஆட்டிடியூடு அவங்கள மைண்டை பிளாக் பண்ணிடும், அவங்களோட நெக்ஸ்ட் வாய்ஸை கேட்க வைக்காது, எனக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி பயந்து பயந்து பேசி பேசினாலும் ஆகாது, கெஞ்சி கெஞ்சி கேட்குற மாதிரி இருந்தாலும் வந்து நம்மளை வந்து போட போ பிறப்பத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. அந்த கரெக்டான அந்த லைன் சரியா, ஓவர் கான்ஃபிடென்ஸ் திமிரு எனக்கு எல்லாம் தெரியும், அந்த ஒரு ஃபிகர் இல்லாமல் பயந்து விளையாட்டோட கொஞ்சம் குழஞ்சி எனக்கு தெரியல அப்படி தெரியல அப்படி அதுவும் இல்லாமல் கரெக்டான நேர் பாயிண்ட் வந்து நம்ம எப்பவும் நம்மளோட ஓவர் த ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட்டாக அந்த லைனில் இருக்கணும். அந்த அந்த சரியான அந்த லைனில் இருக்கும்போது எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரும். கொஞ்சம் முன்ன பண்ண ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம ப்ரெசன்டே நான் சொல்கிறது உங்கள் கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனியாக இருக்கலாம், ப்ரெசன்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கலாம், சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், ஆனால் உங்களோட ஆட்டிடியூட் வந்து இருந்துச்சு எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு சொல்லிக் கொடுக்க போற பாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கேயே ஆடியன்ஸோட மைண்ட் பிளாக் ஆயிரும். ஸோ அந்த ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம எப்பவுமே குரூப்போட சேர்ந்து குரூப்போட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட பேசி ஒரு பெரிய மாற்றங்கள் பார்க்கற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு ஏன்னா எல்லாரும் 40 நிமிஷம் டைம் கேட்டு 40 நிமிஷம் இவங்க மட்டுமே பேசுவாங்க, அதை விட்டுட்டு இதை நினைக்கிங்க இதை நினைக்கிங்க அப்படி எப்படி ஒரு என்கேஜ் பண்ணி போகும்போது அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் நம்மளோட டிடிடி. எல்லாத்தையும் நம்ம என்கேஜ் பண்ணி விட்டு அவங்கள பேச வச்சு அந்த அந்த எல்லாத்தையும் கொண்டு போகும்போது இது நம்ம குரூப்பா வந்து டிராவல் பண்ண போனதுக்கு பயங்கரமா இருக்கும். பிளான் கொடுக்கும்போது வந்து எனக்கு என்ன தெரியுதோ ஏ டு இஜெட் வந்து கம்பெனியோட பிளான் அப்படியே சொல்லிட்டு அப்படியே வந்துடுவேன் சார். சில பேர் புரியுதா புரியலையா, ஆப்போசிட்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு எதுவுமே கேட்கறது கிடையாது. ஏ டு இஜெட் நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே நான் கால் பண்றேன் நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனா இப்போ இப்போ நான் ஒர்க்குக்கு வந்துட்டேன், நான் இங்க பிரேசில் வந்துட்டேன், பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து யாருக்கும் பிளான் கொடுக்கும் போது வந்து என்னோட பிளானிங் கொடுக்கற விதமே வந்து வேற விதமா இருக்கும் சார். எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துதான் சார் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த ரெண்டு நாள் ப்ரோக்ராம்ல நிறைய கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார், முத முத மைக் பிடிச்சிருக்கேன். நான் இனிமே வந்து பெரிய அளவு வருவோம் சார், கட்டாயம் சார், ஒரு நம்பிக்கை இருக்கு. மைக் பிடிச்சிட்டு தான் வாழ்க்கையை நடத்தணும். மைக் பிடிச்சவங்களும் மைக் பிடிச்சவங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. மைக் பிடிச்சவங்களும் மார்க்கர் பிடிச்சவங்களும் பெரிய அளவாங்க. ட்ரைனர்ல அங்க வந்ததுக்கு அப்புறமா அன்கம்ஃபர்டபிள் ஜோன் நீங்க சொன்னீங்களா, அதை நான் இப்போ அன்கம்ஃபர்டபிளா இருந்தா நம்ம எந்த மாதிரியான யோசனைகள் வருதுன்றத புரிஞ்சுக்கணும் சார்.
நெக்ஸ்ட் நான் இப்போ வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு பேரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி க்ளோசிங் பண்ணி வச்சிருக்கேன் சார். நம்மளோட ஹலோ யா சொல்லுங்கம்மா, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு பாயிண்ட் சொல்லுங்க. ஆமாங்க சார். அதுக்கப்புறமா நான் உங்களோட பேசும்போது நீங்க சொன்னீங்க, ஒருத்தங்களை வந்துட்டு நம்ம வாழ வைக்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு தைரியமா பேசலாம், நம்ம மோசம் பண்றதா இருந்தா தான் நம்ம தயங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எங்க போயிட்டு பேசினாலும் அந்த தாட் எனக்கு வரும்போது அந்த நான் தைரியமா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். கிரேட், அவசியம். அதுக்கப்புறமா ட்ரெஸ் கோட்லயும் அதே மாதிரி நான் போயிட்டு இருந்தபோது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது சார். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்க வந்துட்டு என் கூட வந்தவங்களுக்கு வந்துட்டு வெளியவே நின்று பேச வச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பட் என்னை வந்துட்டு உள்ளார கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறமா எனக்கு என்ன பேமெண்ட் பண்ணுமோ அது பேமெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அந்த ட்ரெஸ் கோட்ல இது பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு நான் ட்ரெயின் ட்ரைனிங்ல கத்துக்கிட்டேன் சார். கொஞ்சம் போல்டா பேசுறேன் ரொம்ப பயப்படுவேன் இப்படி பேசினா எப்படி ஆயிடுமோன்னு அந்த பயம் கொஞ்சம் தெரிஞ்சு வந்திருக்கேன். அங்கிருந்து வந்ததுல இருந்து இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு சார். ஒரு வாட்டி ட்ரைனிங்லயே எனக்கு கொஞ்சம் நல்லா போல்ட்னஸா இருக்கேன், அதுல இதுவா இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரோட பழகும் போது நான் என்ன தப்பு பண்றேன்றத வந்து எனக்கே இது பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட எது மாத்தணும் யாரும் சொல்ல மாட்டாங்க, இதை நீ மாத்தணும், ஏன்னா சொன்னா என்ன நினைப்பாங்க. ஆனா நீங்க எல்லாரையும் அவங்கவுங்கள மாத்தும் போது தானாவே யாருக்குமே மன கஷ்டம் இல்லாம அவங்கவுங்க அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ட்ரைனர்னா நீங்க மட்டும் பேசாம முதல்ல ட்ரைனரை பேச எங்க வந்து பேச வச்சது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பயத்தோட வந்தோம், அங்க வந்தா எப்படி இருக்குமோ, என்ன கேட்பாங்களோ, என்ன பேசணுமோ, நடுக்கத்தோட வந்தோம். ஆனா அங்க வந்த பிறகு பார்த்தா ஒரு எங்க அங்க வந்து ஒரு புது ஃபேமிலி தான் கிடைச்சது. நல்ல ஒரு ஆண்டிங் இருந்தது. இப்படிதான் மிங்கிள் ஆகணும்ன்றத வந்து கத்துக்க முடியுது எங்களால. கிரேட்மா, கிரேட், சூப்பர். யா, இது இந்த இந்த என்னைக்குமே அந்த லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டேஜ் இருக்கணும். ரெண்டு விஷயம் நான் பண்ணேன். ஒன்று வந்துட்டு என்னோட தப்பு எல்லார்ட்டையும் கேட்டேன் இல்லையா, அந்த தப்பை நான் கரெக்ஷன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு டிடிடியில் நீங்கள் எனக்கு கொடுத்த கரெக்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்பேன். ஸோ நம்ம எல்லாம் படிக்க நிற்கணும். அப்புறம் எல்லோரும் டேக் போட்டிருந்தாங்க, நானும் டேக் போட்டிருந்தேன். சமையல் நம்ம ட்ரெயினர் வந்து எந்த வகையிலையுமே பெரியவங்க கிடையாது. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க யாருமே சின்னவங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இல்லையா. நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம் எவ்வளவு பெரிய பெரிய ஜாம்பவங்கள்லாம் நம்ம ட்ரைனிங்ல அட்டன் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க அவங்களும் வந்து அப்போ அவங்க கூட்டத்தோட கூட்டம் நூத்துல அவங்க ஒராக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் போற ட்ரைனிங்ல உங்க முன்னாடி 30 பேர், 40 பேர், 50 பேர், 100 பேர், 1000, 2000 பேர் இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸ், அவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள். ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட், அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு எப்பவும் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தோம்னா ஆடியன்ஸ் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு ட்ரைனிங் கொடுப்போம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. கிரேட் பாயிண்ட் மா, தேங்க்யூ அமிதவலி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இல்லை நீங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை ரிமைண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். உங்க ஹெல்த் பிளஸ் நீங்க கார்ல ஓவர் டிரைவ் பண்றதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். ஆமா இல்ல அது 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 கேட்டாச்சு. கேட்டீங்கன்னா ட்ரெயின்ல வரேன், பிளைட்ல தான் வரேன். ஓகே, நான் கேட்டுட்டேன். அது எல்லாம் இல்ல நான் உங்களெல்லாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நானும் கேட்க முடியாது. நான் மயம் ஸ்டூடெண்ட். யா, தேங்க்யூ. கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப ஒரு இந்த ட்ரெயின் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு நாள் நீங்க கொடுத்த செஷன் அப்படிங்கறத தாண்டி அந்த டாபிக் என்ன எடுத்தோமோ அதை வந்து ரியலா ஒரு நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நுணுக்கத்தையுமே சாதாரணமா ரோல் பிளே மாதிரி நீங்களே பண்ணி காமிச்சிங்க. என்ன பாரு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்படிப்பட்ட மக்கள் எப்படி ஹேண்டில் பண்றேன். எங்கள்லயே ஒரு சில நபர் நிறைய பேசுற நபர், ஒரு சில நபர் அடுத்தவங்க ஃபீல புரிஞ்சுக்கிறாத நபர் எல்லாருமே வந்திருந்தோம். என்ன முதல் கொண்டு எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் பின்னால வந்து யோசிக்கிறது அந்த ரெண்டு நாள் ட்ரைனிங்ல முடியல.
கண்டிப்பா இது பெரிய அளவுல அத ஒன்னொன்னையும் ஒரு ஒரு நினைவுகளையும் யோசிச்சு எழுதுற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வேலிடு பாயிண்டா வருது சார். ரொம்ப அருமையா இருக்கு சார். யாரையும் மன கஷ்டம் படாம அது கரெக்டா பேக்கிங் பண்ணி அந்த இது விஷயம் சும்மா வேலிட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஏன்னா இங்கதான் நம்ம வந்து அடிபட்டுருவோம் சில. ஏன்னா ட்ரெயினர் வந்து எல்லா இடத்துலயுமே ஸ்மார்ட்டா இருக்கணும். ஓகே, நம்மளோட ஸ்டேஜ் டைமிங்கோ மக்களோட டைமிங்கோ அங்க யாரும் எடுத்துடக்கூடாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், என் டீம்ல ஒரு ஆளுநர் கூட ஊட்டில இருந்து பேச வந்தாங்க. நான் சொன்னா இல்ல நம்ம பேசக்கூடாது, நம்ம வந்து அவங்களோட டைம் அவங்க தான் பேசணும் இல்லையா. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னா எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எனக்கும் அந்த ரூல்ஸ் அப்ளிகபிள், எல்லாருக்கும் அப்ளிகபிள். நான் வேணா ரெண்டு இடத்துல வரலாம், எங்க கொஞ்சம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணதுக்கு எனக்கு வேணா கொஞ்சம் அந்த அதிகாரம் கொஞ்சம் இருக்கும் அவ்வளவுதான். பட் அது மாரி அதையும் நான் ரூல்ஸ் மாரி எதுவும் பண்ணக்கூடாது. டைமிங் நம்ம டைம் எடுக்கிறது இது பண்ணி போறது எல்லாமே கரெக்டா இருக்கணும். அப்படிங்கும் போது நமக்கு மதிப்பு மரியாதை அந்த நம்மளும் வந்து எல்லாரையும் மதிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். உட்காந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க பேசினது அவங்க அப்பாட்ட, அவங்க அப்பா எடுக்கல. இன்னைக்கு உங்க பொண்ணுங்க உட்காந்துட்டு இருந்தா என்னமா பண்றீங்கன்னா முடிச்சிட்டேன், நான் வந்து ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நாங்க அதுதான் நம்மளுக்கு குரூப் கிடைச்சது அப்படியாமா சரி எப்படி இல்ல எங்கள் வெளியே போக மாட்டாங்க அடுத்து லாக்டவுன் வரும் அப்படின்னாங்க. ஒண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமே, நான் ப்ரெஷர் எனக்கு கொடுக்க மாட்டாங்கிறாங்க. உனக்கு ப்ரெஷர் தான் அதிகமா வரும், ஒன்னும் பிரச்சனை, நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் உன்னால பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு. என்னன்னா இல்ல எங்கிட்ட நம்மள்ட்ட ரெண்டு இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு லைட்டா பேசினேன். பேசுனதுக்கு அங்கிள் அங்க அப்படி இப்படின்னுமா புரிஞ்சு நிறைய அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதாவது ஒருத்த வந்து சொன்னா தொபக்குன்னு போய் விழக்கூடாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு சொன்ன கேட்கல, ரெண்டாவது ஜெனரேஷன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஈஸியா பண்றீங்கன்னா இந்த குவாரண்டைன்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு. என்ன அங்கிள் நாங்க 10 நிமிஷம் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க அப்பாட்ட பேசிட்டு நைட் ரிசல்ட் சொல்றேன்னு இருக்காங்க. ரொம்ப இப்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொண்டு போறேன். கிரேட் கிரேட் பவர்ஃபுல்லா எஃபெக்டிவா கொடுக்கறதுனால நமக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அன்டகசம் சூப்பர் டைனருக்கு அப்புறம் எனக்கு வந்து அங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ட்ரெஸ் கோட் பத்தி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த ட்ரெஸ் கோட் நான் சேஞ்ச் பண்ணிட்டு நிறைய விஷயம் வெளியே போகும்போதுதான் தெரிஞ்சு இவ்வளவு நாளா இந்த விஷயம் இவ்வளவு நாளா தெரியாத போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணேன் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போகும்போது ட்ரெஸ் சேஞ்சே ரொம்ப புவரா வந்து பண்ணிட்டு போவேன். ஆனா நான் போகும்போதுதான் தெரிஞ்சு இந்த ட்ரெஸ் கோடுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் இன்னும் 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் என்ன நான் மாத்த வேண்டியது இருக்கு சார், கண்டிப்பா நான் மாத்திடுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெயின் டு ட்ரெயினர்ல மக்கள்கிட்ட போய் அதை முடிச்சிட்டு நான் அந்த ட்ரெயின் டு ட்ரெயினர் முடிச்சிட்டு மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்த நாள் போய் மக்கள்கிட்ட சகஜமா எல்லாத்தையும் பழக ஆரம்பிச்சுட்டேன். பழக ஆரம்பிக்கும் போது எல்லாத்துடைய மைண்ட் செட்டே நாங்களும் தெரிய வருது சார், அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப அறியாமையில இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தெரிய வருது. ரொம்ப சகஜமா பேச முடியுது, சந்தோஷமா இருக்குது சார். பார்த்ததுக்கு அப்புறங்க சார் எல்லாத்துக்கும் ஒரு தில்லு தெனாவிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க சார். சூப்பர், வந்த வரல இப்ப நான் பாத்துக்கிறேன், அடுத்த இருக்காங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ரெண்டாவது மீட்டிங்ல உங்களத்தையே பாத்துட்டு இருந்தேன் ஃபுல்லா, ஏன்னா எங்களோட அவ்வளவு தெரிஞ்சிருந்து அவ்வளவு அமைதியா அடக்கமா. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா கிளம்பும் போது டக்குன்னு வந்து யாரையும் பார்க்க டக்குன்னு வந்து போட்டோ எடுத்தீங்க, ஐயோ அதெல்லாம் நீ பிரமிக்க வச்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஷேரிங் பண்ணணும் இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அல்லது நான் உங்களோட ஸ்பீச் நினைச்சேன் பட் எல்லாரும் பேசினாங்க அப்படின்னு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா, நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணா ஒருத்தர் தான் தப்பு பண்ணுவோம். நான் ஒரு பேசினோம் அப்படின்னா நான் என்னென்ன எல்லாம் சொல்ல வரணும் அது மட்டும் தான் பேச முடியும். பட் அங்க ட்ரைனிங்ல எல்லாரும் பேசும்போது ஒவ்வொருத்தரும் பண்ணின தப்புகள் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு நூத்துக்கணக்கான தப்புகள், ஒவ்வொருத்தரும் பேசுற ஒவ்வொரு தப்புகள் வந்து இது நம்ம பண்ணக்கூடாது இது நம்ம பண்ணக்கூடாதுன்னு நமக்கு அதுல இருந்து படிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலா ரொம்ப லைவா நம்ம நம்ம கல்விக்கு நம்ம கூட்டத்திலேருந்தே நம்ம படிச்சுக்கிட்டோம். அவங்க பண்ற தப்பு நம்ம பண்ணக்கூடாது, இது எது கரெக்ட் அப்படிங்கிறது அது ஒரு விஷயமும். இதுக்கு தான் நம்ம எல்லாரையும் வந்து மிங்கிள் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது. என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் அப்படிங்கும் போது நான் வந்து நிறைய பேர்ட்ட இன்னும் ஜோவேல போய் பேசல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப வந்துட்டு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் நான். ட்ரைனிங் முடிஞ்சு வந்ததுல இருந்து எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு நானே பேசி போன் நம்பர் வாங்குற அளவுக்கு நான் வந்துட்டேன். சொல்ல போனா தீபொறி பிராஸ் பட்டிங் மாதிரி கூப்பிட்டு பேசி விசாரிச்சு நானே போன் நம்பர் வாங்க ஆரம்பிச்சுட்டேன் சார். சூப்பர் கிரேட்மா. ட்ரைனிங் எல்லாருமே நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி அந்த பாயிண்ட்ஸ வச்சு அது மூலமா நீங்க ட்ரைனிங் இறங்கும் போது உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பயங்கரமா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து நம்ம அன்னைக்கு எல்லாரையும் ஒரு பாயிண்ட்ஸ் எழுத வச்சு அதுல நிறைய தப்பு தப்பா இருந்துச்சு, டாபிக் சம்பந்தம் இல்லாம என்னமோ இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ஏன்னா எல்லாம் இருந்தாலும் வாங்க வாங்க ஓகே ஓகே சூப்பரா பண்ணுங்க வாங்க வாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ண வச்சு. ஏன்னா எப்படி அது இருந்தாலும் சரி அது உங்க குழந்தை, அதை அழகா பாத்துக்கிடுங்க, அதை ட்ரைனிங் கொடுக்கும்போது சூப்பரா கொடுப்பீங்க. அதுதான் நம்மளோட நோக்கமா இருந்துச்சு, அதுக்குதான் அந்த விஷயம் பண்ணோம். இப்போ வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். எப்படி எடுத்துட்டு போறது? நான் வந்து ஒரு விஷயம் நினைச்சேன், நீங்க எல்லாரும் குரூப் குரூப்பா ஃபார்ம் பண்ணி, ஏன்னா எனக்கு என் பொழப்பே இது, என் ரத்த நாடியிலலாம் அந்த ரத்தம் உருந்தருது ட்ரைனர் ட்ரைனிங் 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 அப்படின்னு. ஸோ எல்லாரும் போனோன்னு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவ்வளவு ஈடுபாடுகள் இதுல இல்லை குரூப்ல, அந்த குரூப் குரூப் வரும்போதும் சரி
ஒரு கரெக்ஷன் ஃபீட்பேக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. நான் நினைச்சேன் எல்லாரும் ஒரு ஃபீட்பேக் பண்ணி ஒரு குரூப் பண்ணி அடுத்த ஃபார்மேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிட்டுறேன், எல்லாத்துக்கும் ஒரு வேலைகள் இருக்கும், எல்லாரும் எல்லாரோடையும் டிராவல் பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ட்ரெயின் த ட்ரெயினர் ஜேர்னில கடைசி வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணுமோ தெரிஞ்சிடும். யார் எவ்வளவு சீரியஸ், யார் எவ்வளவு பக்குவம், இல்ல விதவிதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம மூச்சு விடங்காட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது நம்ம பேசும்போது கண்டுபிடிப்பாங்க. மூணாவது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நாலாவது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் புரியாது, இன்னொரு தடவை சொன்னா புரியும். அஞ்சாவது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் புரியாது. இப்படி நமக்கு அஞ்சு தகையான ஆடியன்ஸ் இருப்பாங்க. இதுல யாரு எந்த ஆடியன்ஸ் எனக்கு தெரியாது, அது போக போக தான் தெரியும். ரொம்ப முக்கியமானது, இதை நீங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிடுதீங்க, இதை எவ்வளவு சீரியஸா எடுத்து கொண்டு போறீங்க அப்படின்னு இல்லையா. ஸோ அந்த சீரியஸா எடுத்து கொண்டு போகும்போது நான் அந்தந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்ப நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப சீரியஸா வேலை பார்க்கும்போது நானும் நிறைய சீரியஸான விஷயம் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா செய்யும் அப்படின்னு ஒரு வது வரும். நான் எல்லார்ட்டும் எதிர்பார்க்குது அந்த வயசா உங்களோட அந்த சீரியஸ்னஸும் அதோட டெடிக்கேஷனும் இருக்கும்போது நானும் அவ்வளவு விஷயங்கள் போட முடியும். நான் இப்போ வந்து ட்ரெயின் ட்ரெயினர் முடிச்சு வரும்போது நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, நான் 2% 3% கூட சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு பேசிக்கா ஒரு ட்ரெயினர் எப்படி நிற்கணும் பேசணும் அதுதான் நம்ம பேசிருக்கோம். அதுக்கே எல்லாரும் இந்த பாடு அப்போ சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அது நீங்க எல்லாம் ஒரு கான்டென்ட் எடுத்து நின்று ஸ்டேஜ்ல நின்று பேசி எல்லாத்தையும் உலுக்கி எல்லாத்தையும் உள்ள இறக்கி வச்சு நீங்க சொல்ல வந்தது அவங்களுக்கு இறக்கி அவங்க அதை செயல்பட இருக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ சமையல் வந்து எல்லாரும் அதுல சீரியஸா இருங்க, ஃபோக்கஸா இருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன். எப்படி கொண்டு போகலாம், அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன கொண்டு போகலாம், அடுத்த ஒரு டிடிடி மாதிரி வைக்கலாமா, இல்லாட்டா எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் சஜஷன் சொல்லுங்க, அதுக்கு தந்து விட்டு மூவ் பண்ணலாம். ஏன்னா இது வாட்ஸ்அப் குரூப்ல நடக்குன்னு பாக்க வாட்ஸ்அப் குரூப்ல நடக்க மாட்டேங்குது. சொல்லுங்கம்மா. இல்ல சார், மீட்டிங் தான் மீன். மீட்டிங் தான் மீனா? ஓகே சரி, வேற எல்லாரோட சார் மீட்டிங் தான் மீன். சொல்லுங்க சார். அப்பதான் எல்லாமே நம்ம பேச முடியும். பண்ணுடு ஒன் சார். வணக்கம் சார். சார் உம்மாதான் சார். மீட்டிங் தான் மீனா? ஓகே, அடுத்து வந்துங்க பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டிடிடி வைக்கலாமா, எப்போ வைக்கலாம், உங்களோட ஐடியா. டிடிடி வைக்கலாம் சார். என்னமா ஒரு வாரம் வச்சா நல்லா இருக்கும். ஏ அப்பா, நான் சொன்னதெல்லாம் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்க சார். அதே சமயம் என்னன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இன்னும் பயங்கரமான ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்னன்னா, இன்னும் அந்த அதுல சீனியர் வந்துடுவாங்க, ஜூனியர் வந்துடுவாங்க, அவங்க அவங்களுக்குள்ள ஒரு படிப்பு சொல்லி கொடுக்கறது நல்லா இருக்கும். நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, கூட வரவங்க கொஞ்சம் கையில கூட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. நண்பர்கள் வரணுமா? நல்லா இருக்கும், நண்பர்கள் கண்டிப்பா வருவாங்க. அடுத்தால சொல்லுங்க. இல்ல என்ன பண்ணணும், இதை நெக்ஸ்ட் எப்படி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பிராசில் அவங்களுக்கு டென்ஷன். அடுத்த நான் வைங்க அப்படிங்க. ஓகே, நான் இல்ல நான் என்ன பிளான் பண்ண அப்படின்னா, இப்ப யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நான் வாட்ஸ்அப்ல உங்களை எல்லாம் அப்படி கூட்டிட்டு போலான்னு பாக்க, வாட்ஸ்அப்ல இங்கே மூமெண்ட் ஆன மாதிரி இருக்குல்ல, எல்லாரும் டிடிடி முடிஞ்சா டாடா பாய் பாய், இங்க வேலை பார்க்க போறோம், எல்லாரும் போயாச்சு, இங்க யாரும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க, ஒண்ணு பண்ண மாட்டீங்க, சரிப்பட்டு வராது, திரும்ப ஒரு டிடிடி வச்சா சரிப்பட்டு வரும் அப்படின்னு நினைச்சேன். சும்மா ஒரு அவைலபிள் பார்த்தேன். சொல்லுங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். இல்லைன்னா அதை எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம்? எனக்கு
போடாதீங்க கொஞ்சம் தேவையில்லாத ட்ரெயின் பண்ற மாதிரி குரூப் வந்து ஒன்லி ட்ரெயின் பண்ற மாதிரி தான் ஒரு டைம் போட்டாங்க சார். இன்னும் ஒரு குரூப் ஒண்ணு சார், நிறைய பேர் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். இப்ப பிகினர் வரவங்களுக்கு வந்து எல்லாரும் பிஸியா இருக்காங்க சார். சோ யாரு ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணா அதுக்காக ஒரு குரூப் இருந்தா சார், இப்ப புதுசா வரவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார் புது விஷயத்த. சோ அந்த மாதிரி இன்னொரு பேரலா ஒரு குரூப் ஒன்னு ஓபன் பண்ணா ஒன்லி ட்ரெயின் பண்றதுக்கு ஒண்ணு சார், இன்னொன்னு நம்மளுக்கு நாலேஜ் தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு இப்ப புதுசா வரவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் தெரிஞ்சதுக்கு அவசரம். சோ அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒவ்வொருத்தருடைய ஷேர் பண்றது நல்ல சஜஷன், நல்ல சஜஷன் கண்டிப்பா. நான் போற திசை டிசைட் பண்ணிட்டேன் எங்க போனேன்னு. யார் யார் வரணும் வாங்க, உங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு எங்க கூட வரணும் வாங்க. மாதகன் காலையில போட்டு ஆடியோ மாதிரி அந்த சிங்கத்தை கூட்டு போனா சிங்கத்து நான் கூட ரெடி, எந்தெந்த செம்பரியாடு இல்லாம கூட வரணும் வாங்க எல்லாரும், நான் ரெடி. யாரு சீரியஸா எப்படி வரணும் வாங்க ரெடி. சொல்லுங்கம்மா என்ன சொல்லணும் சார். வெற்றி நிச்சயம் டீம் சார், சார் சேம் டே நாங்க வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணிட்டோம், 7th நாங்க வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணிட்டோம், ஆக்டிவா எல்லா மெசேஜும் ஷேர் பண்ணோம். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது சார், நம்ம ஓன் அப் மறுபடியும் ஏதாவது புதுசா கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் குரூப்ல கேட்டு தெளிவானதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 4 நாங்களே வந்து ஜூம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நைட் 9 ஆர்கனைஸ் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணிட்டோம். ஸோ ப்ரெசன்டேஷனுக்கு அடுத்து இதில் எதை ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதை லாஸ்ட் சொல்லணும், அந்த டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு சார். ஸோ கூடிய சீக்கிரம் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருவோம் சார். சூப்பர், ஒரு டீம் ரெடி. பட் ஒரு சின்ன விஷயம், நான் என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. நான் இது இந்த விஷயத்தான் சொல்றேன், இல்லாத இடத்துல நான் ரிப்பீட் ஒன்ஸ் அகேன், யாராவது லேட்டா ஜாயின் பண்ணீங்க சொல்லுங்க, இல்லாத இடத்துல உருவாக்குறது தான் லீடரோட வேலை, இல்லாத இடத்துல ஒரு விஷயம் செய்யறது தான் ட்ரெயினரோட வேலை, எல்லாரும் தூங்குனா எழுப்புறது ட்ரெயினரோட வேலை. எனக்கு என்ன தெரியுமா கஷ்டமா இருக்கு, ட்ரெயினர் கூட்டமே தூங்குதுடா என்ன செய்யறது. சார் டீம் நம்பர் 8 சொல்லுங்கமா சார். டீம் நம்பர் 8 கூட தனி வாட்ஸ்அப் குரூப் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, டீம் நம்பர் 8 ஓகே குட். சோ டீம் நம்பர் 8 வாட்ஸ்அப் குரூப் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க பேசின விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒருத்தன் பிரசன்டேஷன் கொண்டு வந்தா கூட அவ்வளவு இருக்காது, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரசன்டேஷன் வரும்போது நம்ம கம்ப்ளீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம ஒரு பண்ணுவோம். யாரு கொடுக்காங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். நான் அதனால நீங்க என்ன கொடுக்கணும் அதை பயப்படாதீங்க, யாரு கொடுக்க அது கண்டிப்பா அதுல வேலை கட்டிடுவாங்க, அது அது அந்த திறமை தெரியும், யாரு கொடுக்க போறாங்க அந்த பவர் அதுல தெரியும். ஸோ கண்டிப்பா எல்லாத்தையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த பிபிடி குரூப்பை ஒரு பெரிய செட்டப் குரூப்பா உருவாக்கி நம்மளோட பிபிடி பிரசன்டேஷன், நம்மளோட பிபிடி, நம்மளோட ட்ரைனிங் ஒன் ஃபார்மட் வந்து நம்ம இருக்கிற எல்லா கம்பெனியும் செட் ஆகணும், அந்த மாதிரி ஒன்று உருவாக்கணும் நம்ம, சரியா? சோ நான் ஒரு சின்ன இது பண்ணுறேன், என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் மீட்டிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா மேல வந்து எனக்கு நடக்குமான்னு தெரியாது, மேல நடக்கும் பட் ரோஸ் வர முடியாது. நான் நினைச்சேன் ரோஸ் டிமாண்ட் பயங்கரமா இருக்கு, ரோஸ் இல்லாம நடத்தினா நல்லா இருக்காது அப்படின்னு நடத்த அப்படின்னா, ஏப்ரல் 17-18 அந்த மாதிரி டென்டேட்டிவ் டேட் இருக்கு. சோ அப்படி எதுவும் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வர வேண்டியதான், யாரு முக்கியமானவங்க வராங்களோ, எவ்வளவு டீட்டெயிலா படிக்க நினைக்கிறாங்களோ அது ஃபுல்லா நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ரைனிங் அப்படிங்க ஃபுல் வாபஸ் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். உங்களோட கான்டென்ட் ரெடி, ப்ராக்டிஸ் ரெடி, ட்ரைனிங் கொடுக்கணும், ரியல் ட்ரைனரா, அதுல இருந்து நம்ம டைம் நல்லா எடுத்துக்கலாம், 5 இல்ல 10 15 நிமிஷம் எடுத்துட்டு. என்னோட வேண்டுதல், எல்லாரும் வராதீங்க, குறைய வருவாங்க, நம்ம நிறைய ப்ராக்டிஸ் விடுவோம், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். சோ தட் இஸ் அ பாயிண்ட். வேற யாருக்கு எது சொல்லலாம் சொல்லுங்க சார். டீம் நம்பர் 7 சார், தனசேகரன் சார் சொல்லுங்கம்மா. டீம் நம்பர் 7 வந்து தனியா வாட்ஸ்அப் குரூப் வச்சு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால எல்லாமே சரி பண்ணி இப்ப பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. ரெண்டாவது, இந்த ட்ரைனிங்ன்றது ரொம்ப அடுத்தடுத்து எதிர்பார்க்கறோம் சார், ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்றது இப்ப காமனா அடுத்த மீட்டிங் பண்ணிட்டு கூட நம்ம ஒரு ட்ரைனருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டேஜ் ஃபியர், மற்றபடி அந்த ஃபர்ஸ்ட் 30 seconds அந்த பிரசன்டேஷன், இதுக்கெல்லாம் கூட தனியா ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங், 2 மீட்டிங் வந்து ஓன்லி பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் கூட நல்லா இருக்கும் தோணுது.
இல்ல கண்டிப்பா நம்மளோட ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் அப்படிதான் இருக்கும். நம்ம 10 to 5 இருக்குல்ல, அது வந்து ஃபுல் கான்டென்ட் தான் இருக்கும். 10 to 5 ப்ராக்டிஸ் இருக்காது. ஓகே, நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா போதும், 10 to 5 வரைக்கும் வெறும் ட்ரைனர் எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும் ட்ரைனரோட ஸ்பீச் தான் இருக்கும். மத்த மீதி காலையிலயும் மத்தியானமும் சாயங்காலம் நம்ம ப்ராக்டிஸ் வந்து ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம். ஸோ வெறும் ப்ராக்டிஸ் இருக்காது. இன்னும் நெக்ஸ்ட் லெவல், அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணது, நான் எதுக்கு வந்து 10 விஷயம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கன்னா 10 பறந்து போயிடும். எல்லாரும் 1, 2 விஷயம் 3 விஷயத்துக்கு மேலாம் எடுத்துட்டு போக முடியாது. அந்த 3 விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ நீங்க பாருங்க, எல்லாரும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்பவும் சொல்லிட்டு இருக்கீங்க, எதுனா சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. உங்களை நீங்களே கேட்டுக்காங்க, ஓ வெரி குட், நைஸ் டு மீட் யூ ஆல், எங்க எல்லாரும் வந்துட்டீங்களா, மைக் கேக்குதா அங்க கேக்குதா, இப்பவும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம திருந்ததுன்னு படிச்சது ஸ்டார்டிங்ல வந்து அந்த இல்லையா. இப்போ நான் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் சொன்னது என்ன, ஒரு லீடர் வந்து இல்லாத இடத்துல ஒரு விஷயத்த கிரியேட் பண்றதும், தூங்குற இடத்துல எழுப்புறதும், நடக்காத விஷயத்த நடத்தி காட்டுறதும் ட்ரைனர் இல்லையா. ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க ஒவ்வொரு ட்ரைனர் வந்து நம்ம பேசும்போது கண்டிப்பா ஒரு ஸ்டேட்மெண்டோடையும் ஒரு க்வெஸ்சனோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சோ அது வந்து நம்ம படிச்சது ரைட்டு, ஆனா நீங்க தினமும் அதை யூஸ் பண்ணலன்னா நம்ம படிச்சு வேஸ்ட் ஆயிரும். அதனாலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த வந்து கண்டிப்பா தரப்படணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ட்ரைனர்ல சீனியர் ஆயிருவாங்க. சோ சீனியர்ஸ் எல்லாம் ஜூனியரை வந்து இன்னும் டேக் கேர் பண்ணுவாங்க. அவங்க டீம்ல கொஞ்சம் நல்ல பண்ணாதவங்க அப்படி எடுத்து எடுத்து கொண்டு போவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். சரிங்க சார், சரிங்க சார், ரைட்டா. ஓகே, யா. சோ கண்டிப்பா வந்து ஃபுல் கான்டென்ட் இருக்கும். நீங்க நீங்க படிச்ச படிக்காத விஷயம் வேற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். நான் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு ஷேரிங் பண்ணலாம்னு பாக்க. சோ அந்த மாதிரி ஒரு ரெடியா ஷேர் பண்ணலாமா? நிச்சயமா சார், நிச்சயமா சார், பண்ணுங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது யாரடா இவரு, யாரு இவரு, இவரு ட்ரைனிங் நான் ஏன் அட்டன் பண்ணும் அப்படின்னு இறைய கேட்டாங்க. ஏப்பா அட்டன் பண்ண அட்டன் எல்லாரும் விடுங்கப்பா, இவரு யாரு அப்படின்னு சொன்னாங்க. அது யா அந்த வெறும் கம்பெனிஸ் மட்டும் காட்டுங்க. நெக்ஸ்ட் கம்பெனிஸ் கம்பெனிஸ் யா எஸ் சார். மத்த நெட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நான் காட்டுறேன் தேவையில்லை, அது எல்லாம் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கெல்லாம் பண்ணியிருக்கேன். டாடா மோட்டர்ஸ் வந்து இது எதுக்குன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும். ஒரு 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 சேல்ஸ்மேன் வந்து, நம்ம எல்லாரும் சேல்ஸ்மேன் தான் இல்லையா, நம்மளும் போய் நம்மளோட ப்ராடக்ட்டும் நம்மளோட ஜாயின்ட் பிளானிங் சொல்கிறோம். அது எப்படி சொல்லணும், காராக இருக்கட்டும், ட்ரக்காக இருக்கட்டும், இப்போ ஹாரியர், டாடா ஹாரியர், இந்த மாதிரி எல்லா காசு எப்படி சேல் பண்ணணும், கஸ்டமர் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எஸ்ஓபி பண்ணி கொடுத்தாங்க. இதிலலாம் 250-300 ஸ்லைடு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். அதெல்லாம் எங்களை தரவா ஏற்றி விட்டு என்ன படிக்க வச்சு நாங்கள் செஞ்சு காட்டி எங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் எங்களுக்கு கூட்டி ட்ரைனிங் கொடுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். டக் டக்னு வேற ஒரு கம்பெனி பார்த்துங்க, மாரி சுஜிக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் ப்ரொஃபஷனல் ட்ரைனர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து சர்டிஃபைட் ட்ரைனர். ஓகே, ஸோ இந்த விஷயத்த நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரிலையன் டிஜிட்டல் கொடுத்துருக்கேன், ஹீரோ பைக் இந்த கம்பெனி கொடுத்துருக்கேன், ஐலண்ட் அஃபர்ஸ் கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்கேன், அரமேஷ் லாஜிஸ்டிக் இருக்கலாம் அது கொடுத்துருக்கேன், செர்லைட் இந்த கார் கம்பெனி கொடுத்துருக்கேன், ஃபியூச்சர் குரூப் தெரியும் உங்களுக்கு, பிக் பஜார் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், ஐடிசி நிறைய இருந்தால் விட்டுருங்க, வந்துகிட்டே இருக்காது படிக்க, வால் பிளாஸ் நிறைய கம்பெனிஸ் ஓகே போதும் போதும் போதும். கிட்டத்தட்ட ஒரு 50+ கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்கேன், டிபிசெட் இது வந்து என்னது ஜுவல்லரி ஜுவல்லரிக்குள்ளது, ஓகே பிஎன்ஜி கார்டுகள் இவங்களும் ஜுவல்லரி, முக்தா ஜுவல்லரி, ஓகே நிறைய இருக்குது. ஓகே தேங்க்யூ 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 ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி ப்ரொஃபஷனலாக கொண்டு மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம படிப்போம். ஸோ அந்த அது முதல்ல உங்கள்கிட்ட கான்டென்ட் ரெடியாக இருக்கும். எப்படி இப்போ டாடா மோட்டர்ஸ்காரன் கொடுக்காங்க அப்படின்னா, டாடா மோட்டர்ஸில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அது ரெடியாக இருக்குது. அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், எங்கள் கம்பெனி எங்கே உள்ளது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஏத்தல் உள்ளவன் யார், அவங்க அவங்கள வந்து மிக்சிங் பண்ண வச்சு, அவங்கள வந்து ஓப்பன் பண்ண வச்சு, அவங்கள பேச வச்சு நல்ல இதை, அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் வந்து நீங்கெல்லாம் ட்ரைனர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜோட ட்ரைனர் ஆகணும் அப்படின்னு என்னோட ஆசை. உங்களை எங்கேயாவது தனியாக கொண்டு விட்டா, அது வீட்டு மொட்டை மாடியில் ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, பரந்தால ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு 1000 பேர் முன்னாடி ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, எங்கனாலும் நீங்கள் உங்களோட அதே கான்டென்ட் தான். கான்டென்ட்னா பிபிடி ப்ரெசன்டேஷன் அதான். ஆனால் நீங்கள் எங்கே எப்படி கொடுக்கணும், எப்படி மாற்றணும்னு பார்க்கணும். அதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போது ஸ்டார்டிங்கை இம்பாக்டாக கொடுக்கணும், ஸ்டார்டிங்கே அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக எடுத்து போடணும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் நம்ம ட்ரைனிங்கை வந்து எடுக்காங்களா எடுக்கலையா, தூங்கிட்டு இருக்காங்களா, இல்லாட்ட மக்கார் பண்ணுதாங்களா, அல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்காங்களா அப்படின்னு இல்லையா. கிட்டத்தட்ட என்னோட ஜேர்னியில் நான் ஒரு 100,000 பேரை கிராஸ் பண்ணியிருக்கேன் ட்ரைனிங்கில். ஸோ வெத வெத்தமான ஆட்கள், இது என்ன துப்பாக்கி வச்சுட்டு வந்து உட்காந்துருப்பான் அந்த மாதிரி ஆட்கள், அல்லது ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆட்கள், ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எப்படினாலும் இருப்பாங்க. பட் எல்லா வகையிலுமே நம்ம அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணி கொண்டு போகணும், நம்ம சொல்ல வந்ததை எப்படி சொல்லணும். தனபால் தெரியும் இல்லையா, தனபால் இருக்கீங்களா, தனபால் வீட்டில் ட்ரைனிங் இருந்துச்சு கேளுங்க, எனக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அன்மீட் பண்ணிக்காங்க தனபால்,
நடத்தது வந்து அவங்களுக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் மட்டும் தான் நடந்தமா இருக்கும், மத்தவங்க எல்லாம் சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீங்க சூப்பரா வேற லெவலில் கொண்டு போயிட்டீங்க, லாஸ்ட் அவங்களே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தனவல் வீட்டுல நடந்துச்சு ட்ரைனிங், வீட்டுலதான் இல்ல தனவல் ஹால்ல நடந்துச்சு? ஆமா நீங்க ஆமா சார், ஆமா ஆமா அதே வீட்டுலதான் இருக்கீங்களா சார்? ஆமா சார், அன்மீட்ல தான் இருக்கு சார். அதே வீட்டுலதான் இருக்கு மீட்டிங்? அதே வீட்டுல தான் சார் இருக்கு, அதே வீட்டுல தான் சார். ஓகே சார், கேளுங்க நீங்க வந்து அதுக்கு முன்னாடி ஹால்ல 400-500 ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், அங்க போயிட்டு ஒரு 40 ட்ரைனிங், எவ்வளவு நல்ல ட்ரைனிங். அங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, அந்த அம்மா என்னால மறக்க முடியாது. அவங்க இல்ல உலகம் போனது, உலகமே ஏமாத்துக்கார போயிடுவா, ஒருத்தரும் சமாளிக்க முடியாது. அந்த அம்மா சொல்லிடாதீங்க, என்ன நல்லா பிடிக்கும் அவங்கள. அதுக்கப்புறம் இல்ல சார், அது எப்படி சார் முடியும், அது எப்படி அது முடியும்னா, நீங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15-30 மணி நேரம் பார்த்தா அது வேற ட்ராக்ல போயிட்டு இருந்துச்சு, ஒரே அடியும் தட்டியும் சண்டையமா போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்க முடியாது சார். எத்தியா சொல்லிட்டு இருப்பீங்க அப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வாரேன், என்ன மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னு அவங்கள அதுக்கப்புறம் ஒரு ஒரு 1.5 hour 45 minutes அப்புறம் தான் தெளிவாச்சு. திலீப் சொன்ன மாதிரி, திலீப் அந்த ட்ரைனிங்ல இருந்தாங்க, நாங்க எல்லாரும் திருச்சி ஒன்னா சுத்திட்டு அலைஞ்சோம் 2-4 மணிக்கு வந்ததுனால எம்எம்ஜிக்கு வர்றதுக்கு அந்த டைத்துல இல்லையா ஆகப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு சேஃப் ஆகி அப்படி சேர்ந்து அப்படி ஒன்னாயி அப்புறம் அவங்க அந்த கண்ணை மாத்திட்டாங்க. அந்த மைண்ட் செட்டை கொண்டு வர அந்த நம்ம யாரு என்ன நினைக்காங்கிறத மாத்தணும் தெரியுமா, அதுதான் ரியல் ட்ரைனிங். அவங்க போகும்போது அப்புறம் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இல்ல நான் இது பண்றோம் அப்படி பண்ணுவோம், ஓ இப்படியா, சரி 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 ஓகே அப்படின்னு அந்த அந்த அப்படியான அவங்களுக்கு உணர்ந்தாங்க இல்லையா, அவங்க கிளியர் பண்ணாங்களா, அங்கதான் ஒரு ட்ரைனர் வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ எந்த இடத்துல வந்தாலும் சரி நம்ம அதை கொண்டு போகணும். நான் உங்களுக்கு அப்படி கலவை அன்னைக்கு நீங்க பேசிட்டீங்க, மைக் பிடிச்சி பேசிட்டீங்க, நாலு பேசிட்டீங்க, கண்டிப்பா சந்தோஷப்படாதீங்க சரியா. நான் கூட்டிட்டு போற தூரம் 100 மடங்கு இருக்கு, 2% தான் நடந்திருக்கு. ஸோ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, லட்சக்கணக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, பேச வேண்டியது இருக்கு. அதை நீங்க பழகினதுக்கு அப்புறம் அதை நீங்க பெஸ்டா கொடுக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா. ஸோ கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் உங்களோட சஜஷன்ஸ் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க, என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. டென்டேட்டிவ் வேணா டிக்கெட் அவைலபிள், யாரும் இங்கே காரில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதை கேட்குறேன். ஸோ காரில் வரல, பாம்பேலேருந்து வர்றதுக்கு அந்த டிக்கெட் அன்னைக்கு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வர்றது கரெக்டாக இருக்கும். 17-18 வந்து நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரலில் வைக்கிற மாதிரி பிளான் இருக்குது. நீங்கள் யார் யார் வரணும் என்று கொடுங்க, அதுக்கு தகுந்தபடி குறைய ஹோட்டல்லாம் குறைய ஹோட்டல் நிறைய அந்த மாதிரி பிளான் பண்ணணும். வெல் அட்வான்ஸ்டாக டிக்கெட்டெல்லாம் அதே தான் ரேட் இருக்கும், பிளான் பண்ணி சொல்லுங்கள் சரியா. வேறு யாருக்கு எது பேசுனா பேசுங்க. அர்ஜுன் சொல்லுங்கம்மா. சார் நான் ட்ரைனர் ட்ரைனிங் முடிச்சு வந்த பின்னாடி லெவலா வேற மாதிரி ஆயிடுச்சு சார். அப்ளைனர்ல என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த பொம்மை காட்டுங்க இல்லைங்களா, டோல் பேலன்ஸ்ல டோல், அது காட்டுங்க. நான் தான் பேசுறேன் சார், ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் விஷயங்கான உள்ளவங்க அது சுரேஷலம் சார்கிட்ட போயிட்டு வந்திருக்காங்க, இது சிங்க மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட ஐடியா கேட்டுருக்காங்க சார். இப்போ அப்ளைனர்லாம் இப்ப எனக்கு டவுன் லைன்ல வந்துடுறாங்க சார். அந்த மாதிரி நிலைமை எங்க தலைகள் ஆயிடுச்சு சார். உண்மையிலேயே